வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பெனி பாஸ்தா டியூனா பேக். ஒரு பூண்டு அது சின்னதாக நறுக்கிக்கணும். குவார்ட்டர் ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன், அதையும் சின்னதாக நறுக்கிக்கணும். ஒரு கேரட்டை தோல் நீக்கிட்டு மீடியம் சைஸாக நறுக்கிக்கணும். 100 கிராம்ஸ்க்கு கம்மியாக பீன்ஸு, அதையும் மீடியம் சைஸாக நறுக்கிக்கணும். ஒரு சாஸ் பேனில் பெனி வேகிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் 1 or 2 drops வந்து ஆயில் கலந்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 கப் பெனி சேர்த்துருக்கேன். பெனி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பெனி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். 90% வந்து வெந்தால் போதும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் விட்டுடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில், இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக்கை சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா சாஸ் சேர்த்துக்க போகிறோம். பாஸ்தா சாஸோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நான் 4 கப் அளவு பாஸ்தா சாஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பாஸ்தா கலந்துக்கலாம். கூடவே வெளியில் வாங்கின ஃப்ளேவர் டியூனாவும் இதில் கலந்துட போகிறேன். இதில் ஆல்ரெடி ஸ்வீட்டு, சால்ட் அண்ட் ஸ்பைஸ் கலந்துருக்கு. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாக்கு மேலே நம்ம ஷ்ரெட் சீஸும் போட்டுக்கலாம். ஷ்ரெட் சீஸ் கிடைக்கல அப்படின்னா பிளாக் சீஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ஷ்ரெட் ஆக்கிக்கலாம். இதுக்கு மேலேயே வேணும்னா நீங்கள் ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸையும் கலந்துக்கலாம். அவனை நான் ஆல்ரெடி 10 நிமிஷம் 200 வச்சு நான் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேக்கிங் ட்ரேவை வந்து லெஸ் தென் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியான பாஸ்தா பேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.